எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைட் வியூஸ் சேனல் பிக் பாஸ் அல்டிமேட் இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்ட்ல நாலு பேர் மட்டும்தான் நாமினேஷனில் வந்திருந்தாங்க பாலா ஜூலி ஸ்னேகன் சுருதி நாலு பேர் தான் வந்திருந்தாங்க இந்த நாலு பேரில் பாலா தவிர மீதி மூணு பேருமே வந்து இவ்வளோ நாள் ரிஸ்கில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மூணு பேருக்கு அவ்வளோ ஒரு சாலிட் பேஸ் கிடையாது பாலாக்கு இருக்கிற அளவுக்கு ஸோ இந்த மூணு பேரில் இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்தது இப்போ இறுதியாக ஒரு வழியாக யார் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்தாச்சு இந்த வாரம் பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து வெளியேறினது கவினர் ஸ்னேகன் தான் ஸ்னேகன் பல வாரமாகவே நாமினேஷனில் வந்த போதெல்லாம் கடைசி இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தார் ஒரு ரிஸ்க்கான இடத்துல இருந்து ஒருவேளை இவர் எவிக்ட் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே தான் இருந்துகிட்டு இருந்தார் ஸோ இப்போ ஒரு வழியாக இந்த வாரம் அவர் எவிக்ட் ஆகிட்டார் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்க்குற வரைக்கும் கூட சுருதி தான் எலிமேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே சேஞ்ச் ஆகி கவிஞர் ஸ்னேகனை வந்து எவிக்ட் ஆகிட்டார் நாமினேஷன் லிஸ்ட்டு பார்க்கும் போதே அதிகப்படியாக எல்லாருமே கண்டிப்பாக அதை கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வாரத்தில் யார் கேம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக விளாடுறாங்களோ அவங்க எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்குது அதன்படி இந்த வாரம் ஸ்னேகன் செம்மையாகவே விளாண்டாரு அவர் என்ன நல்லா விளாண்டுருந்தாலும் ஓட்டிங் கம்மியாக வாங்கினதுனால வெளியே போயிட்டாரு இந்த எவிக்ஷன் ரிசல்ட் பெருசாக ஷாக்கிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ கவிஞர் ஸ்நேகன் எவிக்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களும் இவர் தான் வெளியே போவாரேனு கெஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லை வேற யாராவது போவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக்பாஸ் தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி